ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். அப்போது அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கதைகள், நாவல்கள், நாடகங்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எழுத்தாளர்கள் அவங்க எழுதுனா ரொம்ப பாப்புலர் ஸ்டோரிஸ் தான் நம்ம சேனல்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்காக தான் நம்ம ரெகுலராக இந்த கதைகள் கொடுத்துட்ருக்கோம். படித்து மறந்த கதைகள், அல்லது படிக்க தவறவிட்ட கதைகள், அல்லது படித்தோம் இன்னும் இன்னொரு தடவை படிக்க மாட்டோமா, அந்த கதையை கேட்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான நினைச்ச கதைகளை தான் இப்போ ஆடியோ ஃபார்மேட்ல நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்கள் பிடிச்ச கதைகள் தான், உங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளுக்கும் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கதையை கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை சுஜாதா அவர்களுடைய தாகம் சிறுகதை. சுஜாதா அவர்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டரையே நமக்கு வாசகர்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தினது அவர் தான், அவருடைய கதைகள் மூலமாக தான். அதே நேரத்தில் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் எழுதுறத கில்லாடி அவர் எக்கச்சக்கமான கதைகள் நாவல்கள்லாம் எழுதியிருக்காரு. அதில் ஒரு கதை வந்து சுஜாதாவின் தாகம். கேட்கலாமா? விஜயகுமார் காமராஜ் விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தபோது சென்னை அவன் முகத்தில் அனல் காற்றை அடித்து வரவேற்றது. கைகடிகாரத்தை பார்த்தான். 3:15, ஜூலை 20. சரியாக 1 வருஷம் ஆகிறது சென்னைக்கு வந்து. வாஷிங்டனில் வசித்து உலக நாடுகள் அனைத்தையும் சுற்றினாலும் தமிழ்நாடு தமிழ்நாடுதான், சென்னை சென்னைதான். அதற்கென்ற வாசனை, பாஷை, உஷ்ணக்காற்று, சுவரொட்டிகள் எல்லாமே தனி. அவனை வரவேற்க 8 IAS அதிகாரிகள் காத்திருந்தார்கள். PWD, வாட்டர் போர்ட், ட்வாட் என்று எத்தனை கார்கள். இதே ஸ்டேட் PWDயில் கடைநிலை இன்ஜினியராக பணியாற்றி ஃபைல் துரத்திய அந்த பச்சை நாற்காலி. சாந்தோம் சிவப்பு கட்டடத்தில் இன்னும் இருக்கிறதா என்று பார்த்து விட வேண்டும். சென்னையிலேயே தொடர்ந்து வேலை செய்திருந்தால் இந்நேரம் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் ஆகி 1004 டைப் குடியிருப்பு ஒன்றில் பனியனும் லுங்கியுமாக ஃபேன் அடியில் சர்க்குலேஷன் லைப்ரரியில் இருந்து ராணி படித்துக் கொண்டிருப்பான். இப்போதோ அவனை பார்க்க அரசாங்கமே வந்திருக்கிறது. 8 IAS அதிகாரிகளும் அவன் பெட்டியை வாங்கிக் கொள்ள முன்வந்தனர். ஒரு இளம்பெண் அவனுக்கு மலர்கொத்தை கொடுத்து வெல்கம் என்றாள். போட்டோ எடுத்தார்கள். நேரா ஷெராட்டன்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நாளைக்கு காலையில மினிஸ்டர் பார்த்து மத்தியானம் CM பார்க்கறோம். உங்களை சந்திக்க அவங்க ரெண்டு பேரும் ஆர்வமா இருக்காங்க. ஈஸ்வரன், சாலமன், தலாமி, மனோகர், சிற்றம்பலம் என்று அவசர அறிமுகங்களில் அவனை சந்தோஷப்படுத்தும் ஆர்வம் தெரிந்தது. நான் எழுதின கடிதம் கிடைச்சுதா என்றான் அவன். கிடைச்சது. த ஸ்கீம் இஸ் எக்ஸலண்ட். இந்த நகரத்துக்கு இதுதான் தேவை. ஆனா கொஞ்சம் ஆம்பிஷஸ். நீங்க நேட்டிவா மெட்ராஸ்னு கேள்விப்பட்டேன் என்றார் சீஃப் இன்ஜினியர் சாலமன். உங்க டிபார்ட்மெண்ட்ல AEயா இருந்திருக்கேன். KK ஜெயராம்னுட்டு ஒரு EE கீழே வேலை பார்த்தேன். இருக்கார். இப்போ SEயா ஈரோட்ல இருக்கார். நியூமராலஜில இன்ட்ரெஸ்ட் அவருக்கு தெரியும். நியூமராலஜி இல்லைன்னு ப்ரமோஷனையே வேண்டான்ட்டவர். விஜயகுமாருடன் முன் சீட்டிலும் பின் சீட்டிலும் தலா ஒரு அதிகாரி ஏறிக்கொள்ள மற்ற பேர் மற்ற கார்களில் தொடர்ந்து வந்தனர். எப்படி இருக்கு வாட்டர் ப்ராப்ளம்? ரொம்ப மோசம் சார். ஒரு ஆளுக்கு 30 லிட்டர் கூட கொடுக்க முடியறதில்ல. 30 எங்க 20 தான். WHO நாம் என்ன தெரியுமா? 150 என்றான் விஜயகுமார். மெட்ராஸுக்கு அதுல பாதி கிடைச்சா கூட போதும் சார். 40 வருஷமா யாருமே சரியா சால்வ் பண்ணல சார். விஜயகுமார் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். பற்பல வண்ணங்களில் பிளாஸ்டிக் குடங்கள் சைக்கிள்களிலும் கை பம்புகளின் அருகிலும் கியூ வரிசையில் வைத்திருந்தனர். ஒரு குடத்துக்கு 8 அணா, ஒருவேளை 1 ரூபா கூட வாங்குறாங்க. யாரு? தாதாக்கள் தான். எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ராத்திரி 11:30 3 மணி வரை எப்போ வேணும்னாலும் வரும். விஜயகுமார் 2 பெண்கள் தலைமயிரை பற்றி கொண்டு சண்டை போடுவதை கவனித்தான். நீங்க வந்துதான் வழி பறக்கணும் இந்த நகரத்துக்கு. செஞ்சிடலங்க. என்னதான் UN வேர்ல்டு பேங்க் ஆசாமியா இருந்தாலும் ஆதாரமா நான் ஒரு சென்னை தமிழன்க. என்னோட பிறந்த நகரத்துக்கு இதை செய்யலன்னா எப்படி? கௌதமாலாவுக்கு போக வேண்டிய ப்ரமோஷனை டைவர்ட் பண்ணியிருக்கேன். ஷெரட்டான் ஹோட்டலுக்கு ராட்சச லாரி நீர் புகட்டி கொண்டிருந்தது. கண்ணாடி கதவை திறந்ததும் வேறு உலகத்தில் நுழைந்தான். இது சென்னை இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை நகரத்துக்கும் பொதுவான நட்சத்திர ஹோட்டலின் லாபி. நுனி உதட்டில் இங்கிலீஷ் பேசும் நுங்கு மார்பு நங்கைகள், மௌனமாக சுவாசிக்கும் லிப்ட் கதவுகள், 8 ரூபாய் கைக்குட்டையை 80 ரூபாய்க்கு விற்கும் ஷாப்பிங் ஆர்கேட்,
நகரத்தின் அவலங்கள் மழுப்பப்பட்டு ஏசி செய்யப்பட்ட அசப்டிக் வேறு தேசம். பேருக்கு பேர் மினரல் வாட்டர் சகிதம் வெள்ளைக்காரர்கள் உழவும் தேசம். அறைக்குள் நுழைந்து அவனுடைய பெட்டியை வைத்துவிட்டு டிவியை சரிபார்த்துவிட்டு அரை செகண்டு நின்று 5 ரூபாயை கமுக்கமாக வாங்கிக் கொண்டு விலகும் சிப்பந்தி. உட்காருங்க, மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். அந்த அதிகாரிகள் படுக்கை விளிம்பிலும் கிடைத்த நாற்காலிகளிலும் உட்கார ஒன்னும் அவசரம் இல்லை, நாளைக்கே டிஸ்கஷன் துவங்கலாம். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க சார், ராத்திரி டின்னர் இருக்கு. அதுக்கு முன்னாடி சில சந்தேகங்கள் எனக்கு இருக்கு. நீங்க இதுவரைக்கும் என்னென்ன முயற்சி செஞ்சிருக்கீங்க? என்ன பண்ணலன்னு சொல்லுங்க சார். மங்கு சனி சார், இந்த நகரத்துக்கு பீச்சில் இந்த கண்ணகி சிலையை எடுத்தா தான் இந்த நகரம் உருப்படும். ஊரையே எரிக்கிறவள சிலையா வச்சா இப்படித்தான் என்றார் ஈஸ்வரன். அதெல்லாம் இல்லை, நீங்க முயற்சி செய்ததெல்லாம் ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ், அதான் ப்ராப்ளம். இந்த நகரத்துக்கு அடுத்த 100 ஆண்டு 2005 வரை எத்தனை தண்ணி தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா? 500 TMC. நாங்க அன்னாடங்காச்சிங்க, வருஷத்துக்கு 4 சென்டிமீட்டர் மழையை வச்சுக்கிட்டு எப்ப 500 TMC? எங்க வேர்ல்டு பேங்குக்கு தெரியும், உங்க ரிப்போர்ட்டை பார்த்தேன். 40 வருஷம் புறக்கணிப்புக்கு இந்த நகரம் இந்த மாநிலமே கொடுக்கிற விலைதான். நான் தெருவில் பார்த்த பிளாஸ்டிக் குடங்களும் அடிதடியும் நீங்க எல்லோருமே தான் காரணம். இதுவரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் தீயணைப்பு, தற்கால திட்டங்களுக்கு 1 கோடி 3 கோடின்னு செலவழிக்கிறீங்க, எல்லாம் மக்கள் பணம் விரையும். வீராண ஸ்கீமை ரிவைவ் பண்ணியிருக்கோம் சார். வீராணத்தில் இருக்கிறது 1 TMC, இப்ப குழாய் போட விடுறாங்கிறதே சந்தேகம்தான் என்றார் சாலமன். ஏன், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் உங்களுக்கு புரியாது சார். நீங்க கொடுத்த ரிப்போர்ட்ல ஒரே ஒரு வயபிள் ஸ்கீம் புலிகாட் லேக், கொஞ்சம் 178 சதுர மைல். கிழக்கு கரையில் ஒரிசா சில்காவுக்கு அடுத்தபடி இதுதான் பெருசு. தூரமும் அதிகம் இல்லை, 45 கிலோமீட்டர், 61 TMC தாங்கும். இப்ப உங்க தெலுங்கு கங்கா எத்தனை கொண்டு வருங்கிறீங்க? 15 தான் சார். அதனால புலிக்காட்டுல மேல் 10 அடி உப்பு தண்ணிய சைஃபன் பண்ணிட்டு மேல மழை தண்ணீரை சேமிச்சு வைக்கிறது நல்ல ஸ்கீம். இத ஹாங்காங்ல பிளேவர் ஷோல வெற்றிகரமா செஞ்சிருக்காங்க. அவர்கள் அவனது தகவல் அறிவை விரிந்த கண்களுடன் வியக்க உற்சாகமாக தொடர்ந்தான் அவன். அதை விட நாங்க வேர்ல்டு பேங்க்ல ப்ரொபோஸ் பண்றது 2 ஸ்கீம். இஸ்ரேல்ல ஒரு சொட்டு மழை தண்ணியை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. வீட்டை சுத்தி ஆழமா வெட்டி கூழாங்கல் போட்டு மாடியில விழற மழத்தண்ணிய தரையடிக்கு சார்ஜ் பண்ணிடுவாங்க. அப்புறம் பெட் ரெகுலேட்டர்ஸ் ஆறுகளுக்கு குறுக்க கட்டிடுவாங்க. கோதாவரி, மகாநதி இவைகளை கிருஷ்ணா நதியோட இணைச்சு தென்மண்டல நதி போர்டுன்னு ஒரு ப்ரப்போசலுக்கு பணம் கொடுக்க இருக்கும். இதுக்கெல்லாம் டைம் ஆகும் இல்லையா? ஆகும். அது வரைக்கும் கீழ்கட்டல நெய்வேலி லாரிகள் இப்படி சமாளிச்சுதான் ஆகணும். நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். லாங் டேர்முக்கு செலவழிச்சாதான் ஷார்ட் டேர்ம் கொடுப்போம். ஏன், மேகத்துல அயோடைடு விதைக்கிறதுக்கு கூட கொடுக்கறோம். இந்த சென்னையை நகர தண்ணி தாகத்தை தீக்கிறது என்னோட பொறுப்பு, கடமை, நான் மனமுவந்து ஏத்துக்கிட்ட வேலை. அவர்கள் கை குலுக்கி விட்டு சென்றதும் ஜன்னலுக்கு வெளியே சென்னையை பார்த்தான். மெட்ரோ வாட்டர் என்ற நீண்ட சதுர இரும்பு தொட்டியில் ஒரு ஆசாமி ஏறக்குறைய படுத்து கொண்டு வாழ்வை அளவாக திறந்து விட்டு கொண்டிருந்தான். இலைப்பச்சை, கிளிப்பச்சை, கரும்பச்சை, பஞ்சுமிட்டாய், கருநீளம், பழுப்பு வண்ணங்களில் பிளாஸ்டிக் குடங்கள், முழு நகரத்தின் அசுர தாகத்தின் பிரதிநிதிகளாக வாயை திறந்து காத்திருந்தன. அறையில் வைத்திருந்த செய்தித்தாள் ஹோல்டிங் அப் டிராபிக் வித் பார்ட்ஸ் என்றது. தென் சென்னை வாசிகள் தான் அதிகப்படியாக அல்லல் படுகிறார்கள். ஷேர்கான் தோட்டம், ரங்கராஜபுரம், அஜீஸ் நகர், பராங்குச நகர், சுப்பிரமணிய நகர், யுனைடெட் இந்தியா காலனி என்று தினசரி 2 குடம் தண்ணீரில் சமாளிக்கும் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் பட்டியல் தந்திருந்தன. ராத்திரி விஜயகுமாரை வரவேற்க பார்ட்டி ஏற்பாடாகியிருந்தது. தனியாக அமைக்கப்பட்ட மேஜையில் அதிகாரிகளும் அவர்களது ஸ்லீவ்லெஸ் மனைவிகளும் நாசுக்காக விரல்களால் சாப்பிட்டு நாசுக்கான உதடுகளில் பேசினார்கள். அங்கேயும் தண்ணீர் தான் பிரதானம். நான் எப்பொழுதும் வாங்கி விடுகிறேன். எனக்கு ஜெயலலிதா இருக்கும் அதே லைனில் இருப்பதால் மெட்ரோ வாட்டர் வருகிறது. எங்க வீட்டுல எல்லாமே மினரல் வாட்டர் தான். விஜயகுமாரை சாலமன் அறிமுகப்படுத்தி நம் நகரத்தின் தண்ணீர் கஷ்டத்திற்கு கடைசியாக உலக வங்கி கணிசமாக உதவி செய்ய முன்வந்ததில் திரு விஜயகுமாரின் பணி தலையாயது. இவர் சென்னைக்காரர் என்பதில் நமக்கெல்லாம் மிகவும் பெருமை என்றபோது ஊசி பட்டாசு போல லேசாக கைத்தட்டல் கேட்டது.
விஜயகுமார், நான் வந்து சேர்ந்த பிற்பகலில் இருந்தே இந்த நகரின் தண்ணீர் தாகத்தை நேரடியாக காணும் வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலேயே மிக மிக அல்லல் படுகிறது இந்த நகரம். உலகத்திலே நான் போகாத நகரம் இல்லை. எந்த நகரிலும் இம்மாதிரியான தண்ணீர் கஷ்டத்தை நான் பார்த்ததில்லை. இந்த நகரத்தின் துயர் துடைக்க நான் தீர்மானித்து விட்டேன். சென்னை நகருக்கு அடுத்த வருஷத்திற்குள் தண்ணீர் துடைக்கப்பட்டு தண்ணீர் தரப்படும். 11 மணிக்கு விருந்து முடிந்ததும் அவர்களில் பெரும்பாலோர் சென்றதும் சீஃப் இன்ஜினியர் சாலமன் மட்டும் பாக்கியிருந்தார். தன் மகள் பியானோ வாசிப்பதில் டிப்ளமா வாங்கியிருப்பதை சொல்லி வாஷிங்டனுக்கு BS படிக்க மனு போட்டிருப்பதாக சொன்னார். எந்த வாஷிங்டன் சொல்றீங்க? 2 இருக்கு. நாளைக்கு அவளையே கூட்டிட்டு வரேன் சார். கொஞ்சம் நடக்கலாம் வாங்க. சாலமன் சந்தோஷமாக வந்தார். பீச்சுக்கு போகலாமா சார்? இல்ல, தண்ணிக்காக கஷ்டப்படுற சாதாரண சென்னை குடிமக்களை சந்திக்கணும். எங்க போகலாம்? எங்க வேணாம், நகரம் பூரா தண்ணீர் கஷ்டம்தாங்க சார். ஹோட்டலை விட்டு நேராக நடந்தார்கள். டிராக்டரால் இழுக்கப்பட்டு ஒரு தண்ணீர் தொட்டி ஜலம் ததுமிக் கொண்டே செல்ல அதில் வழியும் நீரை ஒரு சிறுமி கையால் ஏந்தி கொண்டே கூட ஓடினாள். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் முண்டா பனியன்களும் டப்பா கட்டுகளும் குடங்களும் பக்கெட்டுகளுமாக ஒரு சந்தில் காத்திருந்தார்கள். அங்கே இருந்தவர்களிடம் கேட்டான் விஜயகுமார், உங்க பேர் என்னங்க? பார்த்திபனுங்க. நீங்க? முருகவேலுங்க. உங்களுக்கு வாட்டர் ஃப்ரீயா வருதா? இல்லைங்கய்யா, காசு தரணும். யாருக்கு? அதோ இருக்காங்களே அந்த லோக்கல் தாதாங்களுக்கு, கட்சிக்காரங்க. அவன் காட்டிய திசையில் பல்லால் ரூபாய் நோட்டுகளை கடித்து கொண்டு பெல்ட் பாக்கெட்டில் இருந்து சில்லறை எடுத்து கொடுத்து கொண்டிருந்தான் புஜத்தில் தாயத்து கட்டியிருந்தவன். விஜயகுமார் அவன் அருகில் சென்று, உங்க பேரு என்றான் சிநேகமாக. சுப்பிரமணி. எத்தனைங்க தண்ணி விலை? 1 குடத்துக்கு 1 ரூபா. கடலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி எல்லா இடத்திலிருந்தும் லாரிங்க வந்திருக்குதுங்க சார் என்றார் சாலமன். இப்ப மெட்ராஸ்ல பணம் பண்ணணும்னா தண்ணி லாரி தண்ணி விநியோகம் தாங்க. ஒவ்வொருத்தனும் 1 நாளைக்கு 1000 ரூபாய் கூட செய்யறான்னா பாத்துக்கோங்களேன் என்றார் சாலமன். விஜயகுமார் அந்த வரிசையில் நின்றிருந்தவர்களை பார்த்து பேசினான். பாருங்க, நான் சென்னைக்காரனுங்க. அமெரிக்காவில் வாஷிங்டன்ல உலக வங்கியில வேலை செய்யறேன். எங்க சென்னை மக்களுடைய தண்ணீர் கஷ்டத்தை இன்னும் 1 வருஷத்துல தீர்க்கறதுக்கு பிரம்மாண்டமான திட்டம் ஒன்னும் கொண்டு வந்திருக்கோம். நாளைக்கு அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துறோம். இனிமே நீங்க இந்த மாதிரி நடு ராத்திரியில காசு கொடுத்து தண்ணி வாங்க வேண்டாம். உங்க அல்லல் முடிஞ்சு போச்சு. நாங்க கொண்டு வர திட்டப்படி சலசலவென்று பின்னால் சப்தம் கேட்க திரும்பினான். கைத்தட்டல் என்று நினைத்தான். ஆனால் கைத்தட்டல் இல்லை. அது ஓடி வருகிறார்கள். கலகம் ஏதோ நடக்கிறது என்று மூளை பாகுபடுத்துவதற்கு முன் அவன் வலுவாக இழுக்கப்பட்டு அருகாமையில் இருந்த மூத்திரச் சந்தில் செலுத்தப்பட்டான். 2, 4, 8 என்று கைகள் இருட்டில் பொத்து பொத்து என்று அவன் மேல் வெடித்தன. அவனுக்கு கண்கள் இருள. எதுக்காக எதுக்காக அடிக்கிறீங்க? ஏய் மாம, நம்ம பொயப்ப கெடுத்துருவோம் போல இருக்குடா. உலக வங்கியான் தண்ணி கொடுக்கறானா? ஏதோ 2 காசு சம்பாதிக்கிறவனையும் பொயப்ப கெடுத்துருவான். வாத்தியார, போடு மண்டையில. அவன் மண்டையில் தண்ணீர் திறக்கும் ஸ்பேனர் வெடிக்க கண்களில் ரத்தம் வடிய மயக்கம் வருமுன் சாலமன், அட பாவிகளா, இவர் ரொம்ப பெரிய நிபுணர், மெட்ராஸ் தண்ணி பஞ்சத்தை தீக்க வந்தவர் என்று அலறினார். விஜயகுமாரின் பக்கம் குனிந்து, விஜயகுமார், விஜயகுமார் என்று சாலமன் கன்னத்தில் தட்ட விஜயகுமார் ஒருமுறை கண் திறந்து தாகம் என்றான். சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை தாகம் முற்றும். சென்னையில் இருக்கக்கூடிய தண்ணீர் பஞ்சம் அதை பத்தி அடிப்படை, அதை தான் அடிப்படையா வச்சு இந்த கதையை எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு. ஆனால் இன்றைக்கும் இது மாதிரியான சூழல் வந்து இந்த நிலை இருக்கு அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை தான். ஸோ அதே நேரத்தில் ஒரு திட்டம் வந்தது அப்படின்னா அதை வந்து முறியடிக்கிறதுக்கான லோக்கல் பீப்புள் வந்து அந்த சாதகமாக பயன்படுத்தி சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஸோ நல்ல திட்டம் வர்றதுக்கே விடமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப யதார்த்தமான நடையில் அற்புதமாக இந்த கதையில் சொல்லியிருக்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த கதையை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறதையும் இந்த வீடியோ கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.